நீ குடும்பத்தால தெரிஞ்சு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? குடும்பத்தாலமெல்லாம் பண்ணலம்மா, என்னை பத்திதான் உனக்கு தெரியுமில்ல. செல்ல பிள்ளை செல்ல பிள்ளைல ஊர் ஊரா கூட்டி போறீங்க. வரும்போது கூட கூட்டிட்டு வந்து பாருங்க, அந்த பக்கம் பைபாஸ் ஓரமா ஒரு ஹோட்டல விட்டு ஹோட்டல் பைபாஸ் ஓரமா ஓரத்துல பைபாஸுக்கு பக்கத்துல அப்படி சொல்லு ஓரத்துல சந்தேகம். மேம்பாலத்து கீழே அம்மா, ஆமா மேம்பாலத்து கீழே தெற்க திரும்புறதுல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த ஹோட்டல்ல விட்டாங்க பாருமா. ஐயோ என் தம்பி எல்லாம் இன்னைக்கு 7 புரோட்டா, 3 ஆப்பாயில், 4 ஒன் சைடு எங்கயோ செரிமானம் ஆகி போச்சு. உனக்கு மட்டும் எப்படிதான் என்னன்னு தெரியலம்மா. பசின்னு வந்துட்டு நான் எதிர்காலத்துன்றது தெரியும். அப்படின்னா அதுக்குன்னு பீதிங்கிறாள் நினைக்கிறேன். நான் சொல்ல கிடையாது. அதனால எனக்கு பசி அதிகமா இருக்குதம்மா. எனக்கு சோறுமோடம்மா, சோறம்மா, சோறுமோ. மகனே அம்மையப்பா, உனக்கும் பசி அதிகமாக இருக்கிறது. உன்னுடைய தம்பிமார்களை வனங்களில் ஏற்றகளாடி பலவிதமான மலர்களை எடுத்து வந்து எனக்கு பாத பூஜை செய்து களைத்த முகத்தோடு இருக்கிறார்கள். உங்கள் மூவருக்கும் சாதம் தருகிறேன். சாப்பிட்டு விட்டு இழப்பார வேண்டும் மகனே. அவங்க வேண்டாம் கூட சொல்லுவாங்க, திமிர் எடுத்தவங்க. அவங்க எனக்கு பசி அதிகமா இருக்குது. அவங்க வேண்டாம் சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரியுமா? சொல்லுவாங்க. சரி, மூவருக்கும் சாதம் தருகிறேன் மகனே. பாலூட்டு சாதம் தாரன் மகனே. மகனே காத்த முத்தா, அம்மா பாலூத்தி சாப்பிட்டால் பத்தி எரிகிறது, தைரத்தி சாப்பிட்டால் தனலா இருக்கிறது. வேண்டாமா? அம்மைதான் அம்மா. அப்படி என்றால் மாருதி சாதம் தார சாதம் வேண்டாம் தாகி. அப்படி என்றால் எந்த ஒரு சாதமும் வேண்டாம் அம்மா. மகனை காத்த முத்தா, அம்மா காலையில் எழுத்தவுடன் எனக்கு செய்ய வேண்டிய படிக்கிற வேலைகளை நான் செய்து முடித்து விட்டு நீங்கள் இருவரும் எந்த தேசை பானாயோட மகனே
வேதசிகை சென்று மாலை ஒன்றை கண்டு வந்தனம்மா. மாலையா? உண்மை. மாலை என்றால் உனது தந்தையார் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு மாலையை கண்டாயா? அதுவும் இல்லை என்றால் உனது அண்ணன் முருகப்பெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய உத்திராச்ச மாலையை கண்டாயா? அதுவும் இல்லை என்றால் உனது மாமன் மாயக்கண்ணன் கழுத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலையை கண்டாயா? தாயே, அம்மா, அது மாலை என்று சொல்லலாம், இல்லை கனி என்று சொல்லலாம். அப்படி என்றால் கனியா? உண்மைதானம்மா. கனி என்றால் உலகத்தில் எத்தனையோ விதமான கனிகள் இருக்கிறது, அது எந்த கனி என்று உனது தாய் நான் அறிய முடியும் மகனே? தாயே, இதோ எடுத்து கூறுகின்றனம்மா. ஒரு கொம்பிலே காய்க்காது, ஒரு சார் கொடியில் காய்க்கக்கூடிய கனியை கண்டு வந்தேன் தாயே என்கிறாய். அந்த கனியும் மாதவர பூவுக்கும் வருடவரும் காய் காய்க்கும் தாயே என்கிறாயே. அப்படியேப்பட்ட கனி என்ன கனியாக இருக்கும்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை மகனே. கண்ணே, அம்மே, அப்பா, அம்மா, தம்பி என்ன சொன்ன? மாதா ஒரு பூ பூக்கும், ஆமா, வருட ஒரு காய் காய்க்கு, ஆமா. தம்பியில கிழிக்கிற தரு புருனு, அம்மா. அப்படி என்றால் அதனால அது வந்து உனக்கு புரியல. மாதா ஒரு பூ பூக்கும்னா என்ன தெரியுமா? தெரியாதா? என்ன? உங்களை வந்து தூரமா உட்கார்ந்தவங்கள மூணு நாளைக்கு. ஓ, சரி சரி சரி. வருட ஒரு காய் காய் காய்க்கும்னா பத்து மாசம் சம்மந்தம் போடும் பிள்ளைங்க பப்பாங்கல்ல. அப்படியா? சரி, மாதா ஒரு பூ பூக்கும், வருடம் ஒரு காய் காய்க்கும். சரி, ஒரு ஸ்டால் குடத்துல. குடத்துல கொடி? சரி சரி. அது ஒரு ஸ்டால் கொடியில பழுத்தது பழம் சொல்றாங்க. இல்ல, சரி, அத மட்டும் ஒரு பொம்பளையே பார்த்து வந்துருக்கியா மகனே? அம்மே, அப்பா, அம்மா, நிஜம் தானா? ஆமாம்மா. மகனே, காத்தப்பத்தா, எந்த திசைக்கு வேட்டைக்கு செல்லக்கூடாது என்று சொன்னேனோ என் வார்த்தை மீறி நீங்கள் வேட்டைக்கு சென்று ஒரு மாம் ஒரு கண்ணியை கண்டு வந்தேன் என்று சொல்வதற்கு இவ்வளவு கலக்கமா கண்ணே? இருந்தாலும் அந்த கண்ணியை கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறாயே மகனே. காத்தமுத்தா, அந்த பெண் எந்த ஊரு எந்த மகனே? அந்த ஊர் அந்த பெண் எந்த ஊர்? யாருடைய மகள்? தாய் தந்த பேர் என்ன மகனே? இதோ தெரிவிக்கிறேன்மா. புத்தூர் அக்ரகாரம் அக்ரகாரம் புதுச்சேரி நெற்பேட்டையா. எனக்கு விடை கொடுக்க வேண்டும் தாயே. கண்ணே, அம்மே, அப்பா, மூணு மரத்தை நடுங்க. அம்மா, கண்ணே, தம்பி சொல்றேன், நம்ம குளம் என்ன குளம்? பண்டார குளம். பண்டார குளம். அந்த ஆரியமா குளம் என்ன குளம்? பாப்பார குளம். பாப்பார குளத்துக்கு பண்டார குளத்துக்கு ஏத்துக்குமா? ஏத்துக்காது. ஏத்துக்காதம்மா, ஏத்துக்காது. நீ ஏதாவது வார்த்தை எழுத கொடுக்கலாம்? இல்லை மகனே, அப்படி வரம் கொடுப்பதாக இருந்தாலும்
அந்த வல்லத்து மாகாளி அம்மனை தரிசிக்க
உன்னை தலையிலாக தூங்குவதை பார்த்துவிட்டு காமாட்சியின் மகள் காத்தவராயன் அதோப்பார்கள் கழுகு மரத்தில் துடிக்கின்றான், ஈசர் பெற்ற பிள்ளை கழுகு மரத்தில் துடிக்கின்றான் என்று என்னை கேவலமாக பேசுவார்கள் மகனை. உன்னால் உனது தாய்க்கு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நான் ஆளாக வேண்டுமா? வேண்டாம் மகனே, அப்படி உனக்கு திருமணம் செய்ய வேண்டுமானால் அரியவாளையை மறந்துவிடு. மாமன்மார்கள் எங்கு எப்படி எல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? அப்படியில்லை, இந்த பெண்ணை மறப்பதென்றால் இருந்து விடலாம். அம்மா செத்தாலே சாவேன் அம்மா, சாவேன் அம்மா. வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? தலைமுடி சிக்கடிச்சு கிடக்கும், அந்த புள்ளைய நான் கட்டிக்கிறேமா. அந்த கிரகம் நமக்கு வேண்டாம், அந்த புள்ளைய நான் கட்டிக்கல, நீ வேணா கட்டிக்க. நீ கட்டிக்கிட்டீங்கட்டு பண்ண உனக்கு அப்படியா? ஏனே உனக்கே அந்த புள்ளைய பிடிக்கலையே, நான் எப்படி கட்டிக்குவேன்? அந்த புள்ளைய கட்டல அப்படி வரம் கொடுப்பேன். கல்யாணம் பண்ற தம்பி, ஆரியம்மாவை போய் நீ கல்யாணம் பண்ற.
தம்பி நீ யாரை வேணாலும் கேட்டு பாரு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேற கல்யாணம் ஏதாவது இருக்கா கேட்டு பாரு இல்ல இல்ல இதுதான் கடைசி கல்யாணம் ஆமா ஒரு மனுஷனுக்கு 6 அடி குடியில போய் படுக்கிறது இல்லையா நான் செத்து போனதுக்கு அப்புறம் புடி பண்ணு இப்போ நான் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்றதுக்கு தான் தம்பி அதனால அந்த புள்ளைய போய் கல்யாணம் பண்ணி சரி கல்யாணம் பண்ணிட்டு வா நான் போய் என்ன பண்றேன் என்ன பண்ற படுக்கையில இல்ல எப்படி தம்பி உன் படுக்கையில போய் நான் சுள்ளானு சரி கல்யாணம் பண்றத பாரு உள்ளங்களை எட்டி பாத்துறாத உள்ளங்க பாக்க மாட்டேன் காப்பே கையில புடிச்சு கட்டின தாலிய அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கண்டிப்பா உன் பேரை நான் காப்பாத்துறேன் அம்மா எடுத்து சொல்றேன் அம்மே அப்பா தம்பி கிட்ட நான் விவரம் சொல்லி எடுத்து சொல்லியிருக்கேன் சரி சாமி நீ மட்டும் கரத்தை கொடுத்த அவளாலதான் அம்மா பாத்துக்க எடுத்து எப்படி சொன்ன எப்படி சொன்னா ஆரியமாலும் மறக்கணு சரி நாங்கறிஞ்சு பூங்கறிஞ்சே கல்யாணம் பண்ணனு சரி அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் சரி நீ ஏதாவது ஆர்வ குளர்ல கரத்தை கொடுக்கறாத சரி ஆமா இதுக்கு மேல தாரியம்மா பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன் நீ என்ன பண்ற எங்க முன்னாடி நிக்காத தட்ட எடுத்து நில்லு நீதான் செய்யணும் நீ செய்யல அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அம்மா தாகி தாங்கள் சொன்னது பிரகாரமே நமது மாங்கும் மகள்கள் மாங்கரிப்பையும் பங்கரிப்பையும் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி பேரை கேட்டாலே காது சகிக்கல தாயே எப்படி இருக்கு தெரியுமா அவள் அழகை எப்படி நான் வர்ணித்து சொல்லுகிறேனம்மா நம்ம கருப்பி கருப்பி தாயே தாயே அப்படிப்பட்ட சகன உள்ளவளை நான் கட்டிக்கணுமா அதை விட நான் பார்த்துட்டு வந்த இந்த ஆரிய மாலா பொண்ணு எப்படிப்பட்ட அழகான பொண்ணு தெரியுமா எப்படி அம்மா மகிழ குரலோட உண்மைதான் அப்படி என்றால்
பாமன் பெண்கள் வேண்டாம் நீ பார்த்து வந்த ஆரியமாலாவை அப்படி நான் வரம் கொடுத்து நீ சிறை எடுத்து வந்து திருமணம் செய்தால் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமா மகனே அம்மா நிச்சயமாக வாழ்ந்து வருவோம் சரி அப்படி என்றால் நான் இன்னமும் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன் பெற்ற தாய் தந்தை வார்த்தையை மீறி யார் ஒருவன் செல்கிறானோ அண்ணவனுக்கு என்ன கதி நேர்கிறது என்று நாட்டு மக்கள் அறியட்டும் இருந்தாலும் மகளே நான் வரம் கொடுக்க முடியாது ஏனென்றால் உனது தந்தையார் இடத்தில் 12 வருடம் தவம் இருந்தால்தான் என்னை ஈஸ்வரி என்ற அவதாரத்தை கொடுத்து என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி என்னை வரத்துக்கு அனுப்பினார் இன்னும் அந்த கடுவ முடியாத காரணத்தால் நான் வரம் கொடுத்தால் உனக்கு பலிக்காது மகனே இந்த பெட்ட தாய் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான் பெரிய தாயார் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான் அந்த காரணத்தால் என்னுடைய அக்கா வல்லத்து மகாளி பெரிய தாயார் பொல்லாத கோபக்காரி நீ எப்படி செல்ல வேண்டுமானால் கொல்லிமலை முதல்களை உனக்கு துணையாக அழைத்து செல் தாரதப்பட்டை முழங்கிக் கொண்டே சென்றால் இசையில் மயங்கி விடுவாள் உனது பெரிய தாயார் உனது பெரிய தாயாருக்கு வேண்டிய ஆடு கோழி பண்டி வேண்டிய எத்த காவல்கள் கொடுத்து விட்டு அருகினில் சென்று உனது பெரிய தாயாரிடத்தை வரமாக்கி ஆரியமலவை சிறை எடுத்து வருவாள் மகனே அப்படியே மகனே சென்று வருவாள்